கேபிட்டல் தரிசனம் தொலைக்காட்சியை பார்த்து ரசித்துக் கொண்டிருக்கின்ற அனைத்து உள்ளங்களுக்கும் இந்நேர வந்தனங்கள். வாழ்வின் வளையோரப் பொருட்கள் பகுதியினூடாக உங்கள் அனைவரையும் சந்திப்பதில் பெருமகிழ்ச்சி அடைகின்றேன். இன்றைய வாழ்வின் வளையோரப் புல்லாக கிணற்று நீர் நிலைமையும் மனித வாழ்வும் என்ற பகுதியினூடாக உங்களை அழைத்து செல்வதில் பெருமகிழ்ச்சி அடைகின்றேன். கிணற்றினுள் வாளி விழுந்து நீரெடுத்த இடத்திலேதான் முன்னர் விலகிச் சென்ற கஞ்சல்கள் ஒன்று சேர்வதைப் போல, ஆரவாரங்களால் அவதியுற்று அலையும் மனிதர்கள் என்றோ ஒரு நாள் ஆடி அடங்கி அமைதியாகி உண்மை உணர்வர். உண்மைதான், கிணற்றிலே நாம் நீரெடுக்கின்றோம். தெளிந்த நீராக இருக்க வேண்டும் என்பதற்காக அந்த வாளியை குத்தி குத்தி கஞ்சல்களை எல்லாம் ஓரங்கட்டி அந்த நீரை நாம் எடுத்துக்கொள்வோம். அப்பொழுது பார்த்தீர்கள் என்றால் அந்த கிணத்தினுடைய கரையோர பகுதிகளிலே தான் அந்த கஞ்சல்கள் காணப்படும். நாங்கள் தண்ணி அள்ளுகின்ற அந்த வாளி விழுகின்ற இடத்திலே இந்த கஞ்சல்களும் இருக்காது. அப்படியான சூழலிலே நாம் நீரை எடுத்துக்கொண்டு திரும்புவோம். ஒரு சில மணத்தியாலங்களுக்கு பிற்பாடு நீங்கள் அந்த கிணத்தை போய் எட்டி பாருங்கள். நீங்கள் எதிலே அந்த வாளியை விழுத்தி நீரை அள்ளினீர்களோ அதே இடத்திலே தான் கஞ்சல்கள் அதிகமாக காணப்படும். அப்போ எதிலே கலக்கம் அதிகமாக இருந்ததுவோ அவ்விடத்திலே தான் எல்லா கஞ்சல்களும் ஒரு தெளிவான நிலையை பெற்று அமைதியாக சங்கமிக்கின்றது. இத்தகைய நிலையிலே நீங்கள் அன்றாடம் வீட்டிலே சென்று பார்க்கக்கூடியதாக இருக்கும். உங்களுடைய வீடுகளிலே பாசிகள் இருக்கும், சில இடங்களிலே இலைகள் தவறுதலாக வளர்ப்பட்டிருக்கும். அப்போ இந்த ஐதரலா தாவரங்கள் அப்படியாக இருக்கும். அதை நீங்கள் நன்றாக அவதானித்து பார்க்கலாம். இப்போ இதே போன்றுதான் மனிதருடைய வாழ்விலே. ஒரு மனிதன் பல்வகைப்பட்ட கஷ்டங்கள், துன்பங்கள், இன்னல்களை அனுபவிக்கின்றான் என்றால் அவனுடைய வாழ்விலே ஒரு அமைதி ஏற்படப் போகின்றது என்று அர்த்தம். ஒருவன் மிகவும் கெட்டவனாக வாழுகின்றான், மது போதைக்குட்பட்டவனாக, மாது பிரச்சனை உள்ளவனாக, சில மோசடிகளை செய்பவனாக, அவன் எல்லோராலும் இழிவாக பேசப்பட்டு வருகின்ற ஒரு நபராக விளங்குகின்றான். அப்படிப்பட்ட அந்த நபர் சில தசாப்தங்களுக்கோ அல்லது சில வருடங்களுக்கு பிற்பாடு தன்னை உணர்ந்து அவன் திருந்துகின்றான். திருந்தி ஒரு அமைதியான நிலைக்கு அவன் அடைகின்றான். ஒரு மகான், ஒரு முனிவனை போன்றோ அவன் மாறிவிடுவதில் நாம் எந்த விதமான ஆச்சரியமும் கொள்ள தேவையில்லை. ஏனென்றால் அவன் கலக்கம் அடைந்து விட்டான். அவனுடைய எதிர்பார்ப்பு அல்லது அவனுடைய தேவை இனி என்னவென்றால் தெளிவடைய வேண்டியது மட்டுமே. கலக்கமான நீர் தெளிவதை போன்று கலங்கினாத்தான் தெளிய முடியும். ஒரு மனிதனானவன் இந்த நீர் எவ்வாறு கலக்கமுற்ற நீர் தெளிந்துதான், கலக்கமுற்றதன் பிற்பாடு தான் அது தெளிகின்றதோ, அதே போன்றுதான் ஒரு மனிதனும் தன்னுடைய இன்னல்கள், கஷ்டங்கள், துன்பங்கள், சஞ்சலங்களுக்கு உட்பட்டு அந்த சங்கடங்களை எல்லாம் அனுபவித்ததும் பிற்பாடு தான் அவன் தெளிவு நிலைமையை அடைய முடியும். அந்த தெளிவை அவன் பெற்றுக்கொள்ள முடியும். ஒரு நீதவானாக அவன் அங்கே செயற்படுவான். தனக்குத்தானே ஒரு நீதவானாக, பிறர்க்கும் பல புத்திமதிகளை சொல்லக்கூடியவனாக அவன் விளங்குவான். ஆகவேதான் நான் கூறுகின்றேன், சஞ்சலங்களுக்கு உட்பட்டவர்கள் இருப்பீர்களானால் நீங்கள் சஞ்சலப்பட தேவையில்லை. ஏனென்றால் உங்களுக்கு ஒரு தீர்வு கிடைக்கின்றது. ஏனால் நீங்கள் கலக்கமான நிலையிலே இருக்கின்றீர்கள். உங்களுடைய தேவை வந்து தெளிவடைய வேண்டியது தான், அமைதியடைய வேண்டியது தான். நீண்ட நேரம் அசைந்து ஆடிய ஊஞ்சல் அமைதியடைய வேண்டுமென்றால் அந்த நிலையிலேயே நிற்க வேண்டியது தான். அதே போன்றுதான் எங்களுடைய வாழ்வும் அங்கே இங்கே என்று சின்ன பின்னமாக்கப்பட்டு நாங்கள் எங்களுடைய வாழ்வு இருக்கின்றதென்றால் நாங்கள் ஒரு நிலையான வாழ்வை அடையப் போகின்றோம் என்றுதான் அர்த்தம் என்று கூறி இன்றைய வாழ்வின் மலையோரப் பொருட்கள் பகுதியிலிருந்து உங்களிடமிருந்து விடைபெற்றுக் கொள்கின்றேன். நன்றி, வணக்கம்.